tamilstar.com viewers எல்லாருக்கும் இனிய வணக்கம். நம்ம tamilstar.com ல சினி பைட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சினி நியூஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன சூப்பரான சினி நியூஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ நிறைய ஸ்பெஷலான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு வாங்க பார்க்கலாம். சினி பைட்ஸ்ல அடுத்ததா பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் அப்படின்னாவே சினிமா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்ப்போம். சோ இந்த பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த மூணு படமும் பாத்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படம் அப்படின்னு தான் சொல்லணும். சங்கரோட இயக்கத்துல பிரம்மாண்டமான ஐ ரிலீஸ் ஆகுது. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5-3 வருஷமா வந்து படப்பிடிப்பு இழுத்து இப்ப இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரிலீஸும் ஆக போகுது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விக்ரம், இமேஜ் ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து நினைச்சிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்த படம் பாத்தீங்கன்னா விஷாலோட நடிப்புல ஆம்பள. இந்த படம் பாத்தீங்கன்னா சுந்தர் சி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல விஷாலுக்கு ஜோடி சேர்ந்திருக்காங்க ஹன்சிகா மோத்வானி. இது மட்டும் இல்லாம முக்கியமான கதாபாத்திரத்துல ரம்யா கிருஷ்ணன், கிரண், லக்ஷ்மி இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்களாம். சோ இந்த படமும் பாத்தீங்கன்னா கலகட்டி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. அதை தவிர இன்னொரு முக்கியமான படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டார்லிங். இந்த படம் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இசை அமைச்சிருக்காரு. இசை மட்டும் இல்லைங்க, அந்த படத்துல நடிகராகவும் நடிச்சிருக்காரு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு த்ரில்லர் மூவி அப்படின்றது போஸ்டர் பாக்குறப்ப தெரியல, நேர்ல போய் படத்தை பார்த்தாதான் தெரியும். இந்த மூணு படமும் பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு எல்லா ரசிகர்களுக்கும் ட்ரீட்டா ரிலீஸ் ஆக போகுது. சோ தல ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த என்ன இருந்தால் இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா ஒரு சில காரணத்தால கொஞ்சம் தள்ளி போய் ஜனவரி 29 தல எல்லா ரசிகர்களுக்கும் ட்ரீட் கொடுக்கறாராம். மீண்டும் நாளை நிறைய சினிமா இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கும் வரை பிரியமுடன் விடைபெறுவது உங்கள் மீனாட்சி. நன்றி.